திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக சாரல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். சிவனடியார்களுக்கும் சிவனேயச் செல்வர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிந்து கொண்டு, இன்றைய திருத்தல மகிமையிலே நாம் காண இருக்கின்ற திருத்தலம் திரு அரையணி நல்லூர் என்பதாகும். காயமே கோயிலாக கட்டிம்பனம் அடிமையாக, காயமே கோயிலாக கடிம்பனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக மணபணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலம் நிறைய நீரமய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கே போற்றவே காட்டினோமே, நேயமே நெய்யும் பாலம் நிறைய நீரமய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கே போற்றவே காட்டினோமே. இது அப்பர் தேவாரம் திரு அரையணி நல்லூர். நடுநாடு க்ஷேத்திரங்கள் மொத்தம் 22 இருக்கிறது. அதிலே 12வது ஸ்தலம் இந்த திரு அரையணி நல்லூர். இது எங்கே இருக்கிறது என்றால், திருக்கோயிலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப அருகிலே இருக்கிறது. இதுவும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். பக்கத்திலே இருக்கின்ற திருக்கோவலூரும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அது பின்னாலே வரும் அந்த ஸ்தலம். தற்பொழுது இந்த ஊருக்கு வழங்குகின்ற பெயர் அரகண்ட நல்லூர் என்பதாகும். இங்கே இருக்கிற சுவாமிக்கு பெயர் ஒப்பில்லாத ஈஸ்வரன், ஒப்பில்லாத நயினார். அம்பாளுக்கு பெயர் சம்ஸ்கிருதத்தில் சௌந்தரிய கனகாம்பிகை. அப்படின்னா என்ன தமிழ் அர்த்தம்னா, அழகிய பொன்னம்மை. தீர்த்தம் பீம தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இருக்கிற சுவாமி மேற்கு பார்த்த சந்நிதி. அது சுவரில் ஒரு விநாயகர் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலுக்கு நிறையாக சாசனங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஒப்பொருவரும் இல்லாத ஆளுடையார் என்றும், பூமாது விளங்க என தொடங்கும் சாசனம், இன்னும் நிறைய சாசனங்கள் இந்த கோயிலுக்கு சொல்லப்பட்டுள்ளன. இந்த கோயில் வந்து குன்றின் மேல் அமைந்துள்ளது. நிறைய ஏறி போகணும், மலை மேல் இருக்கின்றது. கோயிலுக்கு பின்னால் பெண்ணையாறு ஓடுகின்றது. பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான காட்சி அது. பஞ்சபாண்டவருடைய படுக்கை ஒன்று இங்கே உள்ளது. அதுக்கப்புறம் அங்கேயே கற்பாறையில் குடையப்பெற்ற குகை கோயிலும் ஒன்று உள்ளது. இந்த கோயில் மலை மேலே நாம் வரும்பொழுது ஓர் இடத்தில் நின்று பார்த்தால் ஒரு அதிசயம். அது என்ன அதிசயம்னா, திருவண்ணாமலை நன்றாக தெரியும். ஞானசம்பந்த பெருமான் தலவரலாறு செய்கின்ற பொழுது திருக்கோவிலூரை தரிசித்து விட்டு இந்த அரகண்டநல்லூர் வருகின்ற பொழுது இங்கிருந்து இந்த மலை மேலே இருந்து பார்க்குறார் திருவண்ணாமலை. அந்த கோயில் அவருக்கு தெரிந்ததாம். அந்த திருவண்ணாமலை கோயில் தருகின்ற போது ஒரு ஜோதி தரிசனமும் கிடைத்ததாம். அப்போ இதான் இங்கிருந்து ஞானசம்பந்தர் ஒரு அற்புதமான பதிகம் பாடினார். இந்த தரத்துக்கும் தனியாக பாடியிருக்கார். இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு இங்கேருந்தே பாடுறார்.
முண்டா மூண்டை குமையாடோடும் உடனாகிய ஓருவன் உண்டா மூண்டை உமையாடோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாவணி திகழ மன்னாதன அருவி தீரன் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வீரை வழுவண்ண வருமே அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவண்ண வருமே. ஞானசம்பந்தருடைய திருப்பாதங்கள் இந்த கோயிலில் இருக்கின்றது. இன்னொரு விசேஷம் அப்படி என்னென்னாக்க, ரமண பகவானுக்கும் இந்த அரகண்டநல்லூருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ரமண பகவான் மதுரையிலேருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வந்து சேர்கின்ற போது விழுப்புரத்திலேருந்து இறங்கி அப்புறம் மாம்பழப்பட்டு வந்து அங்கேருந்து கால்நடையாக அதுக்கப்புறம் அரையணை நல்லூர் வந்து சாயந்தர சாயரட்சையிலே எந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கே ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையிலே உட்காந்து பகவான் தியானம் செய்ததாக ரமண பகவானுடைய வரலாறு தெரிவிக்கின்றது. அப்போது அவருக்கும் அந்த மலைமேல் நின்று பார்க்குறாரா அந்த திருவண்ணாமலையுடைய அந்த ஒளிவட்டம் ரமண பகவானுக்கும் தெரிந்ததாக சொல்லுகின்றது. அது அப்படியே தெரிஞ்சு பகவான் வந்து பார்த்துட்டே இருக்காராம். அப்படியே அந்த ஜோதி தோன்றி இந்த இருக்கிற இந்த அரகண்டநல்லூர் சுவாமி சன்னிதானத்துக்குள்ளே போய் ஐக்கியமானது. அப்போ பகவான் வந்து இங்கே ஒரு தியானம் செய்திருக்கிறார். வருஷா வருஷம் மதுரையிலேருந்து புறப்பட்டு ரமண நடியார்கள் இந்த திருவண்ணாமலை போகின்ற பொழுது அப்படி பகவான் எந்த வயலில் போனாரோ அந்த வயலை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அரகண்டநல்லூர் தரிசனம் கண்டிப்பாக உண்டு. இப்போ ரமண பகவானுக்கும் தொடர்புள்ள ஒரு அற்புதமான சிவக்ஷேத்திரம் இது. இங்கே பகவான் அந்த கற்பாறையிலே தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அரகணி நல்லூர் அரகணி நாயகர் நரை கமல் திருவநாயகே யாரணியே என்று ஒரு பழம்பாடல் தெரிவிக்கின்றது. அதோடு கூட ஞானசம்பந்த பெருமான் அவர் இங்கே பதிகம் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தருடைய தேவாரம் இரண்டாம் திருமுறையிலே வருகின்றது. பீண்டினார் பெரிகோர்கடும் பேதமை கடத்தீதினாம் பீண்டினார் பெரிகோர்களும் பேதமை கடத்தீதினாம் பெரினால் உயர்ந்தார்களும் வீடிலாரிளவன்பதி சுடினார் பறை பாடினார் சுடலை நீரணிந்தார்கள் ஆடினார் அரையணி நல்லோம் ஆடினார் அரையணி நல்லோர் அங்கையா தொழுவார்களே. இப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய இரண்டாவது துறவிலே பதிவு செய்யப்பட்டுள்ள தேவாரம் அரையணி நல்லோர் அமர நெறியும் என்று அதிகையிலே அந்த தேவாரத்திலே திருநாவுக்கரசர் பதிவு செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட உயர்வான ஒரு சிவக்ஷேத்திரம் திரு அரையணி நல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற தற்பொழுது திரு அரகண்ட நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சுவாமியும் அம்பாளும் நமக்கு நல்ல அருள் செய்வார் என்று சொல்லி உலகத்தை பிடித்திருக்கின்ற கரோனா என்ற வியாதி இந்த சிவஸ்தலங்கள் நாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இந்த வியாதி தீர வேண்டும் என்று மீண்டும் இந்த அம்பாளையும் சுவாமியும் பிரார்த்தித்து இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானாதித்ய குஜாத்திதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நமஸ்சிவாய
महादेव 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 தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குன்றத்தூர் வாசே கிழார் பெருமான் திருவடிகளே சரணம் சிவகாமி சமேத ஸ்ரீஆனந்த நடராஜமூர்த்தயே நம திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் நன்றி நமஸ்காரம் கணபதிதாசன் மேற்கு மாம்பலம் சென்னை 33